ஆறு வடிவங்கள் ஆறு வழிமுறைகளை ஷைத்தான் கையாளுகிறான். ஒருவன் திருந்தலாம் என்று முடிவெடுக்கும் போது இதை செய்து விடலாம் என்கிற ஒரு எண்ணத்திற்குள் அவன் உட்படுத்தும் போது அவனை வழிகெடுப்பதற்கு அவனை செய்ய விடாமல் தடுப்பதற்கு ஷைத்தான் என்கிற நம்முடைய பயங்கரமான இந்த விரோதி எதிரி பயன்படுத்தக்கூடிய சில ஆயுதங்கள். அதில் முக்கியமான ஆயுதங்களாக ஆறு ஆயுதங்கள் இருக்கிறது. ஏன்னா ஷைத்தான் நம்மோடு எல்லா இடத்திலும் வருகிறான். இன்ன ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஷைத்தான் இரத்த நாளங்களில் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உடல் உறுப்பில் எல்லா இடங்களிலும் ரத்தம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தலைமுடியில ரத்தம் இருக்கா அப்படின்னு யாரும் அறிவோட கேட்காதீங்க. தலைமுடியை டக்குன்னு பிடிக்கும் பாருங்க, அதுல என்ன வரும்? ரத்தம் வரத்தான் செய்யும். இப்படிதான் நமக்கு சில பேர் மொட்டை போடும்போது குறிப்பாக உம்ரா செய்தவர்களுக்கு அந்த அனுபவம் அதிகமாகவே இருக்கும். எங்கிட்டாவது போய் இதை போகக்கூடாத கடையில் போயிட்டோம்னா என்ன ஆவாஸ், அவனுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வீசி விட்டுருவான். அப்படி வீசும்போது ஒவ்வொருத்தருடைய மண்டைகளுடைய சைஸுக்கு ஏற்ப அங்கேயும் என்ன வரும்? ரத்தம் வரத்தான் செய்யும். அப்போ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தம் இல்லாத இடமே இல்லை. நகத்தில் ரத்தம் இருக்காங்க, அந்த நகத்தையும் ஏடா கூடமா நீங்க வெட்டினீங்கன்னா அங்கேயும் என்னதான் வரும்? ரத்தம் தான் வரும். அப்ப ஆக மனிதனுடைய உடல் உறுப்புகளில் ரத்தம் ஓடுகிற எல்லா இடங்களிலும் ஷைத்தான் ஓடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றலை அவன் பெற்றிருக்கிறான். ஷைத்தானுடைய அந்த சகல சக்திகளை பற்றி பேசும்போது சில பேர் கொஞ்சம் வரம்பு மீறிய சொல்லுவார்கள், அவன் அல்லாஹ்வோடு சவால் விட்டு விட்டு அப்படி சொல்லக்கூடாது. அது வரம்பு மீறின வார்த்தை. அல்லாஹ்வோடு அவன் சவால்லாம் விடல. அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறான். உலகத்திலே கியாமத்து நாள் வரும் வரைக்கும் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு என்னது எனக்கு வாய்ப்பை நீ தரணும்னு கேட்டிருக்கிற அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பை தான் கொடுத்திருக்கிறானே தவிர அல்லாஹ்வோடு அவன் என்ன பண்ணல, சவால் விடுறான் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சகல வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறான். எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியும்? என்னுடைய காலாட்படைகளை ஏவுவேன், என்னுடைய குதிரைப்படைகளை ஏவுவேன், சப்தங்களை ஏவுவேன். இப்படி குரானில் அவன் சொன்னதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்து நமக்கு வசனமாகவே சொல்லி இருக்கிறான் என்றால் அப்போ ஷைத்தான் எவ்வளவு தூரம் நம்மை வழிகெடுப்பதற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறான்? அவன் வராத இடம் எங்கேயாவது இருக்குதா? சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், இடைவெளிகளை விடாதீர்கள். ஏ அந்த இடைவெளிக்குள்ள யார் வர்றா? ஷைத்தான். எந்த இடம் புனிதமானதோ அப்படிதானங்க, உலகத்திலேயே புனிதத்திலும் புனிதமான ஒரு இடம் என்றால் அது எது? பள்ளிவாசல்கள் தான். தாயின் கருவறை தான் புனிதம். அது தத்துவமா சொல்லலாம், கவிதைக்கு நல்லா இருக்கும், ஆனா உண்மையாலுமே மார்க்கத்தின் அடிப்படையில் புனிதமான இடங்கிறது எதுதான்? பள்ளிவாசல்கள். அதனால் தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் பூமியில், அல்லாஹுக்கு விருப்பமான இடம் இந்த பூமியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்ல தொழுகைக்காக நீங்க சஃபோட நிக்கிறீங்க, சஃபுல ஒருத்தர் நிற்கும் போது ஒதுவோட நிற்பானா ஒதுவு இல்லாம நிற்பானா? ஒதுவோடு தான் நிற்க போறான். அப்ப யோசித்து பாருங்கள், புனிதத்திலும் புனிதை. பள்ளியே ஒரு புனிதம், அந்த பள்ளியில முஸ்லீம் தான் வர்றான், அவன் மாஷா அல்லாஹ் ஒரு இஸ்லாம் என்பதனிடத்தில் இருப்பதனால் அது ஒரு புனிதம். அது அவன் ஒதுவு செய்த நிலையில் வரும்போது அது இன்னொரு புனிதம். இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் புனிதங்களின் மொத்த உருவமாக அங்க வந்து நிற்கும் போது அங்கேயே நீங்க கேப் விடாதீங்க. கேப் விட்டா யார் வந்துருவா? அப்போ அவன் எவ்வளவு தூரம் ஒருவான் நம்ம வெளிக்கெடுப்பதற்கு? ஒருவன் பிறந்தவுடன் குழந்தைகள் அழுகிறதே, அதற்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். எப்படி பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான்? தீண்டுகிறான், கிள்ளி விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மனிதனுடைய பிறப்பில் இருந்து கடைசி நேரம் வரைக்கும், அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி வளர்த்த அபூ தாலிப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாம் ஒரு அனாதை என்கிற உணர்வே வராத அளவிற்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து பாதுகாத்தவர் அபூ தாலிப். அபூ தாலிப் என்கிற ஒரு ஆளுமை இருக்கும் வரைக்கும் மன்னல பெருமானார் சிலாசர்கள் மீது யாராலும் கை வைக்க முடியல. அபூ தாலிப் இறந்ததற்கு பிறகுதான் பெருமானார் சிலாசருடைய வாழ்வில் அவர்கள் அதனால் வரைக்கும் காணாத பல்வேறு விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறது. அபூ தாலிபும் இறந்த காரணத்தினால் தான் அந்த ஆண்டிற்கு ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு அப்படின்னு பேர். கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறாங்க, தாயிஃபுடைய சம்பவம் நடக்குது, அபூ தாலிப் மரணிக்கிறாங்க. அப்போ ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று நபித்துவம் கிடைத்த, நபிசுலாசர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பத்தாம் ஆண்டிற்கு துக்க ஆண்டு என்று பேர் வருவதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள். அதில் ஒரு காரணம் அபூ தாலிபுடைய மரணம். அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவருடைய இறப்பு நேரத்தில் நபிசுலாசர்கள் ஓடி வந்து அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அம்மி குல்லி களிமத்தன் களிமாவை சொல்லுங்கள், லாயிலா இல்லல்லாஹ்வை மட்டும் சொல்லுங்கள், அதை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் வாதாடி உங்களுக்காக சொர்க்கத்தை வாங்கி தருவேன். இப்படி ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் யாருக்குமே சொல்லவில்லை. ஆனால் அவரால் சொல்ல முடிஞ்சதா? ஏன் சொல்ல முடியல? ஷைத்தான். அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பின் கடைசி நேரம் வரைக்கும்
அவனை சொர்க்கத்திற்கு போய்விடக்கூடாது, அவன் சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாது, அவன் நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அவன் விஷயத்தை அவனை சுண்டி விளையாடுவதற்கு சைத்தான் தயாராகவே இருந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் இந்த ஒவ்வொரு வருடம் வரும்போதும் அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு முடிவை எடுத்தவுடன் அந்த முடிவில் நம்மால் ஸ்திரமாக இருக்க முடியவில்லை. ஃபஜ் தொழுகையில் ரொம்ப லேசியாக இருப்போம், திடீர்னு ஃபஜ் தொழுகையை பற்றி ஒரு பயானை கேட்போம், பயங்கரமான பயானாக இருக்கும். இந்த பயானை கேட்டவன் இவர் ஒரு முடிவு எடுப்பார் பாருங்க, அல்லாஹுக்கு பெரிய அவுளியாவாக மாறிடுவார். அந்த டைமில் இன்னி வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் ஈமானை இழக்க மாட்டேன், எதை தொழுகைக்காக எதையும் இழப்பேன் ஆனால் எதற்காகவும் தொழுகையை இழக்க மாட்டேன், தொழுது கொள்வதற்கு உங்களுக்கு தொழ வைப்பதற்கு முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம இந்த வாட்ஸ்அப்புக்காகவும் ஃபேஸ்புக்குகளுக்காகவும் சில வாக்கியங்களை வச்சிருக்கிறோமே, அந்த வாக்கியங்கள் பூரா அவருக்கு நினைவுக்கு வரும். அன்னைக்கு அவர் அலாரம் ஒரு ஃபோனுக்கு, ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோனுக்கு அலாரம் வைப்பார், மனைவி கிட்ட சொல்லிட்டு தூங்குவார், இப்படி பல வேலைகள் நடக்கும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொழுவார், அதுக்கப்புறம் ஹலாஸ் சைன் இறங்கிடுவார். இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வந்து போவதை நாம் என்ன செய்யறோம், அப்படியே கடந்து சென்று கொண்டு தான் இருக்கு. அதற்கு ஒரே காரணம் சைத்தாங்கிறது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த சைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு உறுதியான மனப்பான்மையோடு நாம் வாழாமல் இருப்பதற்கு அவன் என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளுகிறான் அப்படிங்கிறதுக்கு குரானுடைய வசனங்கள் வாயிலாக உலமாக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். முதல் விஷயம் என்ன, ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் அன்ஆம் என்கிற ஆறாவது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸய்யன லஹும் ஷைத்தான் மா கானூ யஅமலூன். ஷைத்தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய தீமைகளை அலங்காரப்படுத்தி காட்டுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு பாவத்தையும் உடனே சைத்தான் இவர்களை செய்யும்படி தூண்டி விடுவதில்லை. போ அந்த பாவத்தை செய், போ அந்த தப்பை செய் அப்படின்னு தூண்டுறதில்லை, அதை பற்றி அவன் அலங்கரித்து காட்டுவான். வட்டி வாங்கு அப்படின்னு டைரக்டா சொல்ல மாட்டான், வட்டி வாங்கி வீடு கட்டு அப்படின்னு டைரக்டா சொல்ல மாட்டான், வட்டி வாங்கி வேலைக்கு சேரு, லஞ்சம் கொடுத்து வேலைக்கு சேரு அப்படின்னு டைரக்டா சொல்ல மாட்டான். எதெல்லாம் தவறுகளாக இருக்கிறதோ, எதெல்லாம் பாவங்களாக இருக்கிறதோ, அந்த தவறுகளையும் பாவங்களையும் அலங்காரப்படுத்தி காட்டுவான். உங்களோட தானே படித்தான், அவன் இன்னைக்கு எங்கே இருக்கிறான் தெரியுமா, அவனுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா, அவன் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறான், எவ்வளோ வீடு வாங்கியிருக்கிறான் அப்படின்ட்டு யாரெல்லாம் தவறான முறையில் பணம் ஈட்டி சம்பாதித்து பேரை பெற்றிருக்கிறார்களோ, ஊரிலே செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பெற்றிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் இவனுக்கு ரோல் மாடலாக காட்டுவதை போல் காட்டுவான். இப்போ பழக்க தெரியாமல் இருக்கிற, என்னப்பா ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற என்று பல்வேறு விதமாக யார் தவறாக செய்திருக்கிறார்களோ, பாவங்களை செய்திருக்கிறார்களோ, அவர்கள் செய்ததை, அவர்கள் செய்த தவறுகளை, அவர்கள் செய்த அயோக்கியத்தனமான காரியங்களை சாதனைகளாக காட்டுவார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்தியாவின் ஊடகங்கள் காட்டுவதைப் போல இப்படிதானே, எதெல்லாம் மோசமான முறையில் காட்ட வேண்டும், உண்மையாலுமே மோசமான ஒரு செய்தி, அதை மோசமான முறையில் காட்ட வேண்டும், ஆனால் அப்படி காட்டமாட்டான். அவனுக்கு யார் பொருளாதாரத்தை எள்ளி கொடுக்கிறார்களோ அல்லது ஆளும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்தால் நமக்கு சில லாபங்கள் கிடைக்கும் என்கிற லாப நோக்கத்தோடு எல்லாவற்றையும் கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக, ஆளும் வர்க்கத்தினருக்கு ஆதரவாகவே தங்களுடைய பதிவுகளை போடக்கூடியவர்களாக எப்படி இன்றைக்கு ஊடகங்கள் மாறிவிட்டதோ, அதே மாதிரி சைத்தான் என்ன பண்ணுவான், நமக்கு தவறுகளை எல்லாம் அலங்காரமானதாக காட்டுவான். அதுதான் அவன் பயன்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சரியா, இரண்டாவது என்ன, தல்பீஸ், குழப்பத்தை ஏற்படுத்துவான். அதான் ரொம்ப முக்கியமா பார்க்க, திருமறை குர்ஆனில் சூரா ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம், ஆதமின் மக்களே, லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பி விட வேண்டாம், கம அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய பெற்றோர்களை தாயையும் தந்தையும் சொர்க்கத்தில் இருந்து அவன் வெளியேற்றினானே, அதை போல் உங்களை அவன் குழப்பி விட வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட முதல் மனிதர், அல்லாஹின் கரத்தால் படைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான், எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்தான், குழப்பி விட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான நிர்வாண உணர்வு வராத அளவிற்கு அல்லாஹ் அவர்களை ஒரு பாதுகாப்பான ஒரு எண்ணத்தோடு இருக்க வைத்தான். ஆனா சைத்தான் குழப்பி அந்த தப்பை அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, அப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்ச உடனே அவர்களுடைய ஆடைகளை அவர்களை விட்டு அகற்றி அவர்களுடைய உடல் அங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபிலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், எச்சரிக்கை, அவனும் அவனுடைய படையினர்களும் நீங்கள் அவர்களை பார்க்காத விதத்தில் அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னஹு வ கபிலுஹு,
அவனும் அவனுடைய படையினர்களும் மின் ஹைசுலா தரவுனஹும் நீங்கள் அவர்களை பார்க்காத விதத்தில் அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னா ஜஅல்னஷ் ஷயாதீன அவுலியா லில்லதீன லா யுமினூன் இறை மறுப்பாளர்களுக்கு இறை நம்பிக்கையற்றவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை நாம் உற்ற நேசர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இதெல்லாம் ஷைத்தானிய செயல்களாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் இன்றைக்கு பூமியில் உயர்ந்த ஒன்றாக காட்டப்படும் ஆண் பெண் கலப்பு அசிங்கமான ஒன்று அது இன்றைக்கு நவநாகரிகமாக காட்டப்படும் பெண்களுடைய ஆடை குறைப்பு ஹிஜாப் இல்லாமல் அவர்கள் வெளியே அலைவது அசுத்தமான ஒன்று மார்க்கம் அருவறுப்பாக காட்டிய ஒன்று அதை இந்த ஷைத்தான் அலங்காரமாக காட்டுவான் இந்த உலகத்தினுடைய புதுமைகள் பேரிலே கொண்டு வந்து காட்டுவான் அதே மாதிரிதான் இங்க குழப்புதல் என்கிற அம்சத்திலே ஷைத்தான் என்ன செய்வான் இவனுக்கு ஹலால் ஹராம் விஷயத்தில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவான் இது ஹராம்லாம் இல்லப்பா யார்ப்பா சொன்னா ஹராம்னு தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க இது மக்ருஹ்னு சொல்லியிருக்கிறான்னு எங்கிட்டோ கொண்டு போவான் இது புகைப்பிடிப்பது போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது இவைகளெல்லாம் மார்க்கத்தினுடைய தெளிவான தீர்ப்பாக இருக்கிறது தவிர்க்கப்பட வேண்டியவைகள் தடை செய்யப்பட்டவைகள் என்று ஆனா இவனுக்கு அதிலிருந்து இவனால் விடுபட முடியவில்லை என்றால் இவனுக்கு அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்றால் என்ன செய்வான் அது ஹராம் இல்லை என்கிற ஒரு வாதத்திற்கு அவன் போவான் ஹராம் என்கிற ஹராம் இல்லை என்கிற வாதத்திற்கு போவது என்பது அந்த ஹராமை செய்வதை விட கொடுமையானது என்ன தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஹராமை ஒரு தவறை ஒருவன் அது தவறு என்று தெரிந்து செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அது பாவம் என்றாலும் அவன் மனம் திருந்து என்ன செய்வான் தௌபா கேட்பான் உதாரணமா இது தவறு எனக்கு தெரியுது இருந்தாலும் என்னால செய்யாம இருக்க முடியல அல்லாஹ் என்ன மன்னிக்கட்டும் நான் அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்று அவன் போவான் ஆனால் ஹராமாக இருக்கக்கூடிய ஒன்றை ஹராம் இல்லை என்று இவனுடைய சிந்தனைக்கு ஷைத்தான் வாதிட வைத்தால் ஹராமான ஒன்றை அது ஹராம் இல்லை என்கிற ஒரு கொள்கைக்கு ஒரு கோட்பாட்டிற்கு ஒரு சிந்தனைக்கு ஒரு சித்தாந்தத்திற்கு இவனுடைய சிந்தனையை ஷைத்தான் வர வைத்து விட்டானே ஆனால் தௌபாவின் வாசல் அவனுக்கு என்ன செஞ்சு போச்சு அவனே மூட்டிக்கிறான் அர்த்தம் அல்லா இல்ல மாஷா அல்லா அல்லா நாடினாலே தவிர அப்ப அதனால ஷைத்தானுடைய குழப்பத்திற்கு ஆட்படுத்தப்படுவது என்பது மிக மிக மோசமான ஒன்று அப்படிங்கிறது என்ன செஞ்சிடக் கூடாது நம்ம மறந்துவிடக் கூடாது ஏன் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை தான் ஷைத்தான் யாருக்கு ஏற்படுத்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் அல்லாஹ் ஏன் தெரியுமா உங்களை இந்த மரத்தை நெருங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் இந்த மரத்தில் உள்ள கனிகளை ஏன் புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறான் தெரியுமா அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே இல்லாத நீடூடி நீங்கள் வாழக்கூடிய ஒரு வரம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் அல்லாஹ் இந்த கனியை புசிக்க கூடாது அல்லது இந்த மரத்தை நெருங்க கூடாது என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அங்கே எப்படி அவன் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினானோ அதே போன்ற குழப்பங்களை நமக்கு ஏற்படுத்துவான் அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் பைனஹுமா முஷ்தபஹாத்துன் ஃபமன் இத்தக ஷுபஹாத் இத்தகல் ஹராம் அனில் மஹாரிம் ஹலால் என்பது தெளிவானது ஹராம் என்பது தெளிவானது இந்த இரண்டிற்கும் இடையில் சில சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் இருக்கிறது யார் சந்தேகத்திற்குரிய விஷயங்களை தவிர்த்து கொண்டானோ அவன் ஹராமை விட்டே தவிர்த்து கொண்டான் அப்ப அதனாலே நண்பார்ந்த சகோதரர்களே எதெல்லாம் உங்களுக்கு சந்தேகத்திற்குரிய விஷயங்களாக காட்டித்தரப்படுகிறதோ அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து விடுங்கள் எதில் நமக்கு தெளிவான மார்க்கத்தின் உபதேசங்கள் வழிகாட்டுதல்கள் ஆதாரங்கள் இருக்கிறதோ அந்த ஆதாரங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்து என்ன மூன்றாவது ஆயுதம் தஸ்வீஃப் தஸ்வீஃப் என்றால் தள்ளி போட வைப்பது எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அவன் முடிவெடுத்தாலும் உடனே தள்ளி போட வைப்பான் என்ன அவசரம் அதுக்குள்ள இப்ப தனப்ப அவனுக்கு வயசு 30 இப்ப தனப்ப அவனுக்கு வயசு 35 அதுக்குள்ளே நீ பள்ளிவாசலுக்கு போகணுமா அதுக்குள்ளே சமூக காரியத்தில் ஈடுபடணுமா அதுக்குள்ளே சமுதாய பணிகளை நீ நினைச்சுக்கணுமா ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைச்சதே 40 வயசு தான் ஆதாரத்தை சொல்லுவான் ரசூலாக்கு நபித்துவம் கிடைச்சது எத்தனை வயசுலங்க அதுக்காக நம்ம 40 வயசுல முஸ்லீமா வேலையை பார்க்கலாம்னு சொல்ல முடியுமா எவ்வளவு பாருங்க அதான் கலிமத்து ஹக்கின் உரிதபிஹா பாத்தில் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்கு உண்மையான வார்த்தை ஆனால் அதை கொண்டு நாடப்படுவது என்னது தீமை உண்மையான வார்த்தையை வைத்து தீமைகள் நாடப்படுகிறது அப்படின்னு அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நபித்துவம் கிடைச்சதே 40 வயசுல அப்புறம் என்ன நீ அதுக்குள்ள அப்படின்னு ஷைத்தான் போல எந்த நல்ல விஷயத்தை செய்ய வைத்தாலும் தள்ளி போட வைப்பான் நஊது பில்லா திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்க வமா அர்சல்னா மின் கபலிக்க மிர் ரசூல் வலா நபி நபியே உங்களுக்கு முன்ன நாம் அனுப்பிய எந்த ரசூலாக இருந்தாலும் எந்த நபியாக இருந்தாலும் எந்த இறை தூதராக இருந்தாலும் இல்லா இதா தமன்னா அவர் எந்த நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் உடனே அவருடைய ஆசையில் ஷைத்தான் வந்து ஒரு தீமையை போட்டு விடுகிறான் ஆனால் அல்லாஹ்
ஷைத்தான் எதை அவருடைய உள்ளத்திலே வழிகெடுக்க வேண்டும் என்று ஷைத்தான் போடுகிறானோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுகிறான். சும்ம யுஹ்கிமுல்லாஹு ஆயாத்திஹி, பிறகு அல்லாஹ் சுப்ஹானத்துனுடைய அத்தாட்சிகளை நீனாட்டுகிறான். வல்லாஹு அலீமுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் மதிநுட்பம் மிகுந்தவனாக இருக்கிறான். புரியுது உங்களுக்கு? அப்ப இதுல அல்லாஹ் இதுல நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற கருத்து என்ன? இறை தூதராகவே இருந்தாலும் அவர்களே ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் உடனே அந்த நல்லதை செய்ய விடாமல் தடுப்பதற்கு, அதை தள்ளி போட வைப்பதற்கு ஷைத்தான் ஒரு ஆசையான ஒரு வார்த்தையை, ஒரு கற்பனையான ஒன்றை வழிகெடுக்கக்கூடிய விதத்தில் உள்ளத்திலே போட்டு விடுகிறான். அதே மாதிரி தான் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் ஷைத்தான் போடுகிறான். நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீர்கள், சில பாவப்பட்ட பொருளாதாரத்திலே பின்தங்கிய உங்களுடைய குடும்பத்தினர்களே சிலர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், அவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பண்ணலாம், அந்த படிப்புக்கு நம்ம உதவி செய்யலாம், அவங்களுடைய வேலை வாய்ப்புக்கு நம்ம உதவி செய்யலாம், அல்லது நம்முடைய சொந்தக்காரர்ல ஒரு வந்து நோயாளியாக இருக்கிறார், படுத்த படுக்கையில் இருக்கிறார், மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், நமக்கு அல்லாஹ் ஓரளவுக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், நம்ம ஓஹோன்னு வாழாட்டாலும் ஓரளவுக்காவது வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு கிடைக்கிற பத்துல அவங்களுக்கு ஒன்று கொடுப்போம், அல்லது நமக்கு கிடைக்கிற நூறுல அவங்களுக்கு ஒரு அஞ்சை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவெடுக்கும் போதே நேராக சைத்தா வந்துடும். வந்து ஏன் என்ன அவசரம், வயசு இருக்குல்ல நமக்கு, டைம் இருக்குல்ல, ரெண்டு வீடு நம்ம வாங்கிக்குவோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பத்து ஒரு நூறு போனும் சேர்த்துக்குவோம், ஒரு 1000 போனும் சேர்த்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சைத்தா என்ன செய்வான், தள்ளி போட வைப்பான். இது எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யும்படி நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், கட்டளை போட்டிருக்கிறார்கள். அதை விட ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுது முடிச்சவுடனே டக்குனு வேகமாக வீட்டிற்கு போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழமைக்கு மாறாக அந்த சம்பவம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டால் தமக்கென்று சில வழிமுறைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். தொழுது முடிச்சவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இமாமாக இருந்து செய்யக்கூடிய முக்கியமான சில சுன்னாக்கள் இருக்கிறது. இந்த பக்கம் கிபிலா முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுத்த உடனே பின்னாடி நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய மாம்கூலின் பக்கம் திரும்புவார்கள். அதுக்கார்கள் எல்லாம் எழுதி போட்டிருக்கிறார்கள் எங்க, அது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சில நேரங்களில் குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரங்களில் சஹாபாக்களிடத்திலே விசாரிப்பார்கள், உங்களுக்கு ஏதேனும் ஒரு கனவு வந்திருக்கிறதா, அல்லது அவர்கள் செய்த நல்லறங்களை பற்றி பேசுவார்கள், இன்றைக்கு உங்களில் நோன்பு வைத்த நிலையில் காலை அடைந்தவர் யார், அப்படிலாம் சில விஷயங்களை கேட்பாங்க. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற யாராவது வரவில்லை என்றால் அவர்களை பற்றி விசாரிப்பாங்க. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு சில நல்ல வழக்கங்கள் இருந்துச்சு. அதனால தான் அந்த சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி போட்டு தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தார்கள். அப்போ அன்னைக்கு என்ன செய்யறாங்க, வழமைக்கு மாறாக டக்குனு வேகமா ஓடுறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போயிட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பேரித்தம்பள கொட்டைகள ஒரு தங்கத்தின் துண்டு வீட்டில் இருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது, அந்த நினைவு எனக்கு போறதுக்குள்ள உடனே நான் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும்னு முடிவு பண்ணி போய் தர்மம் செஞ்சுட்டு வந்தேன். அப்படி ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சு காட்டுறாங்க என்றால், நீங்கள் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவனுக்கு இப்படிங்கிற ஒரு டைம் போதும் உங்களை டைவெர்ட் பண்ணதுக்கு. அதனால நன்மையான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை தள்ளி போடுவதற்கு எந்த விதமான சாக்குகளை தேடக்கூடாது. ஆனால் மனித உள்ளம் சாக்குகளை தேட வைக்கும். அந்த சாக்குகள் நமக்கு அனுமதிக்கப்பட்ட சாக்குகளாகவே தெரியும் தானே. நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கு சில நியாயமான காரணங்களும் இருக்கலாம். ஆனால் நியாயமற்ற சில காரணங்களை நியாயமான காரணங்களாக உங்களுடைய உள்ளங்களுக்குள் உதிப்புகளாக உண்டு பண்ணப்படுகிறது என்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துவிட்டால் உடனே நீங்கள் உஷாராகி விடுங்கள். ஷைத்தான் நம்மை வெளியெடுப்பதற்காக வந்திருக்கிறான், நம்மளை தள்ளி போட வைக்கிறான், நம்ம என்ன செஞ்சிருன்னு தூக்கி போட்டு விட வேண்டும். இது அவன் பயன்படுத்தக்கூடிய மூன்றாவது வழி. நான்காவது வழி என்ன, தஹ்வீனுல் மஅசியா. எந்த பாவத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அல்லது எந்த தவறை இவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த பாவத்தையும் தவறையும் சாதாரணமாக காட்டுவான். என்ன தானே, எதுக்கு அவ்வளவு அலட்டிக்கிற, ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் செய்யறான் தெரியுமா, ஊர்லயும் உலகத்திலயும் நடக்காததை நீ செஞ்சுட்ட, இதெல்லாம் இந்த வயசுல சாதாரணமானதுதான், குண்டூசி தானப்பா விழுந்துச்சு, குண்டா விழுந்துச்சு அப்படின்னு பேசுவேன், துரும்பு தானப்பா விழுந்துச்சு, என்ன தூணா விழுந்துச்சு அப்படி. இப்படி எதுவெல்லாம் நாம் தூணாக பார்க்க வேண்டுமோ அதை துரும்பாக காட்டுவான், எதையெல்லாம் நாம் ஒரு குண்டு போல பார்க்க வேண்டுமோ அதை அவன் குண்டூசி போல காட்டுவான். விளங்குதா உங்களுக்கு? அத தஹ்வீனுல் மஅசியா என்று உலமாக்கள் அதற்கு பேர் வைக்கிறார்கள். பாவத்தை குறைத்து மதிப்பிட வைப்பான். முதல் காரணம் என்ன, அலங்கரித்தல். இரண்டாவது விஷயம் குழப்புதல். மூன்றாவது அம்சம் தள்ளி போட வைத்தல்.
நான்காவது அம்சம் என்ன செய்வான்? பாவத்தை குறைத்து மதிப்பிட வைப்பான், கனப்பரிமாணத்தை குறைத்து காட்டுவான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அஷ்ஷைத்தான் யஈதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை காட்டி பயமுறுத்துகிறான். வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானவற்றை செய்யும்படி தூண்டுகிறான். வல்லாஹு யஈதுகும் மக்ஃபிரா, ஆனால் அல்லாஹுவோ உங்களுக்கு மக்ஃபிரத்தம் மின், அவனிடமிருந்து இருக்கக்கூடிய பாவத்தின் மன்னிப்பை வாக்களிக்கிறான். வ ஃபத்லன், சிறப்பை வாக்களிக்கிறான். வல்லாஹு வாஸிஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று சூரா அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தின் 268வது வசனத்தில் சொல்கிறான். இந்த வசனத்துல ரெண்டு பகுதி. இப்படி முதல் பகுதி, ஷைத்தான் உங்களுக்கு என்ன வாக்களிக்கிறான், யஈதுகுமுல் ஃபக்ர், வறுமையை வாக்களிக்கிறான். தர்மம் தர்மம் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்கு வறுமை வந்துடும். செக்காத்து செக்காத்து வருஷம் வருஷம் நீ கொடுத்துக்கிட்டு இருந்தா உனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிரும். இப்ப கடைசியில நீ செக்காத்து வாங்குற மாதிரி ஆயிரும். நவூது பில்லா, நவூது பில்லா. ஜகாத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய யாராவது உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்களா, நான் முன்னாடி ஜகாத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் ஜகாத்து வாங்குற நிலைமைக்கு ஆகியிருக்கிறேன். அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு ஏதேனும் எதிர்பாராத சில விஷயங்களால் முற்றிலும் இழந்து அப்படி நிற்கதியாக நிற்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனா செக்காத்தை கொடுத்ததனால் என்னுடைய பொருளாதாரம் போச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமாக இப்படி சொல்ல மாட்டார்கள், சொல்லவும் முடியாது. காரணம், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை குறித்து சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான தத்துவம், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், நிச்சயமாக தானமும் தர்மமும் பொருளாதாரத்தை குறைத்து விடாது. உங்களுக்கே தெரியாது, உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள் சொல்லுகிறார்களாம், உன்னுடைய பாதையில் செலவு செய்பவருக்குண்டான நன்மைகளை ஏற்படுத்திக் கொண்டே இரு, வருது தடுத்து வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்து அப்படின்னு மலக்குமார்கள் துவா செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஷைத்தான் நமக்கு பாவத்தை என்ன செய்கிறான், அந்த வீரியத்தை குறைத்து காட்டுவான். எதுவாக இருந்தாலும் அதே மாதிரிதான், எந்த ஜகாத் கொடுக்காமல் இருப்பது பெரும் பாவமாக கருதப்படுகிறது, மிகப்பெரிய பாவம் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அது குறித்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்களா, அது குறித்த விவரங்களை தெரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எவைகள் எல்லாம் பெரும்பாவங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அழித்தொழிக்கும் பெரும்பாவங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு பாவங்களை பட்டியல் போட்டார்களே, அதெல்லாம் இன்றைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயம் எவ்வளவு கர்ண கொடூரமான பாவம், அது இன்றைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. வட்டி வாங்குவதாகட்டும், பிறருடைய உயிரை பறிப்பதாகட்டும், போர்களே புறமுதுகு காட்டி ஓடுவதாக இருக்கட்டும், வட்டியை உண்பதாகட்டும், அனாதைகளின் பொருளாதாரத்தை ஏமாற்றுவதாக இருக்கட்டும், கற்புள்ள நல்ல பெண்களின் மீது அவதூறு சொல்வதாக இருக்கட்டும், இப்படி பெரும்பாவங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு பல பேருக்கு சர்வ சாதாரணமாக தெரிகிறதா இல்லையா? பெரும்பாவங்கள் என்கிற பட்டியல் போடும்போது உக்குக்குள் வாலிதெயின், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது பெரும்பாவம் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்றைக்கு அதெல்லாம் பாவங்களாக கூட பார்க்கப்படாமல் இருக்கிறது. பெற்றோர்களின் சிந்தனையே பல பேருக்கு இன்றைக்கு வராமல் இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தின் சூழல்கள் மாறிவிட்டது. காரணம், தஹ்வீனுல் மஅசியா, பாவத்தை சர்வசாதாரணமாக காட்டுவோம். தெளிவாக இருங்கள் சகோதரர்களே, தெளிவாக இருங்கள். உங்களுடைய ஒழுக்கத்தை குறைத்து மதிப்பிட, உங்களுடைய ஒழுக்கத்திற்கு களங்கம் வர, அல்லது உங்களுடைய பொருளாதாரம் என்கிற அந்த விஷயத்திலே நீங்கள் மெயின்டைன் செய்யக்கூடிய அந்த ஒரு ஹானஸ்டி என்று சொல்லுகிறார்களே, அப்ப அந்த மாடஸ்டி என்று சொல்லுகிற அதிலே உங்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஷைத்தான் என்ன காரியங்களை செய்ய வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதுல தெளிவாக இருக்கணும், அதுக்குள்ளேயே போகக்கூடாது. அஞ்சாவது விஷயம் என்ன, தஸ்ரீபுல் அம்ர், பாவத்தை எப்படி இலகுவாக்கி காட்டுறானோ அதே மாதிரி மார்க்க விவகாரங்களாக எதை நாம் செய்கிறோமோ அதை அவன் சிரமப்படுத்தி காட்டுவான். எதை ஈஸியா காட்டணுமோ அதை கஷ்டமா காட்டுறான், எதை கஷ்டமா காட்டணுமோ அதை எப்படி காட்டுவான், ஈஸியா காட்டுவான். புரியுதா உங்களுக்கு? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லிட்டாங்க, இன்ன தீன யுஸ்ருன் ஃபலைஷாத் தீன் அஹதுன் இல்லா கலபஹு, மார்க்கம் என்பது மிகவும் லேசானது, அந்த மார்க்கத்தை யாரும் சிரமப்படுத்த முடியாது. ஒருவன் யாராவது இந்த மார்க்கத்தை சிரமப்படுத்தி விடலாம் என்று வந்தால் இந்த மார்க்கம் அவனை மிகைத்து விடும். அப்படியாப்பட்ட ஒரு இலகுவான மார்க்கம் உலகத்திலேயே வேதங்களில் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய அத்துணையையும் அமுல்படுத்துவதற்கு முடிந்த
வரலாற்று பூர்வமாக சரித்திர பூர்வமாக நிதர்சனமாக நிரூபிக்கப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற மார்க்கத்தின் எந்த தத்துவங்களும் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. அப்படி செயல்படுத்தினாலும் இந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. சனாதன கோட்பாடு சொல்லுகிறதே அதை நிலைநாட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட்டால் இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? பிறப்பிலே மனிதர்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது என்கிற அந்த கோட்பாட்டை பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுமா? நீ கடவுளின் தலையில் பிறந்திருக்கிறாய், நீ கடவுளின் நெஞ்சத்திலே பிறந்திருக்கிறாய், நீ கடவுளின் தொடையில் இருந்து வந்திருக்கிறாய், நீ கடவுளின் காலில் இருந்து வந்திருக்கிறாய் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுவதை எந்த மனம் ஏத்துக்கும்? கூட சமீபத்தில் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வரேன்னு அறிவிச்சாங்க? 3000 பேர். தீண்டாமை சுவர் விழுந்த அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய அந்த விஷயத்தில் 3000 பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகமாக, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் என்கிற யாரும் இந்த உலகத்தில் இல்லை. அல்லாஹுனுடைய படைப்புகளில் எல்லோருமே மனிதர்கள் என்கிற கண்ணியத்தை பெற்றவர்கள் தான். இந்த சனாதன சக்திகளுக்கு முன்னால் தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்கள் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் தான் மருந்து என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எப்படி இஸ்லாத்தை ஏற்கிறோம்னு அவங்களால் அறிவிக்க முடிஞ்சது? என்ன, பின்பற்றப்படுவதற்கு இலகுவான, தகுதியான, எளிமையான ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் எதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் செயல்முறை சாத்தியம் கொண்டது. கிரகணம் வந்துச்சு, நான் திரும்ப அதே சொல்றேன் உங்களுக்கு. கிரகணம் வந்துச்சு, கிரகணத்தை பார்த்தோம்னா ரசூல் என்ன சொன்னாங்க? தொழுவுங்கன்னாங்க. கிரகணத்தை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்களா? ஏன்? மார்க்கம் இலகுவானது, மார்க்கம் எளிதானது. 5 நேரம் துழுவணும், துழுவிக்கு உதவு செய்யணும். உதவு செய்வதற்கு தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தணும். தண்ணீர் இல்ல, எங்கிட்டாவது போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து தண்ணி இருந்தாதான் நீ உதவு செஞ்சுட்டு தான். தண்ணி இல்லாட்டா நீங்க என்ன செய்யலாம்? தயமம் எவ்வளவு இலகுவானது. பிரயாணத்திலே நீங்கள் இருக்கும் போது தொழுகைகளை சுருக்கி தொழலாம், தொழுகைகளை சேர்த்து தொழலாம். இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஜக்காத் ஒரு கடமை, ஹஜ் ஒரு கடமை. ஆனா அது யாருக்கு மட்டும்தான்? அப்ப எவ்வளவு இலகுவான ஒரு எளிமையான பின்பற்ற தகுந்த ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனா சைத்தான் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு கொண்டு வர மாட்டான், இதெல்லாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர மாட்டான். கஷ்டமா கஷ்டமாக்கி காட்டுவான். மிக மிக மோசமான மார்க்கத்தினுடைய வரம்புகளை செயல்படுத்துவதை பயங்கரமான ஒரு கஷ்டமாக ஒன்றாக காட்டுவான். பாருங்கள், அல்லாஹ் 53வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான், வகுல் இபாதி யகுலு அல்லதி ஹி அஹ்சன். நபியேனுடைய அடியார்களுக்கு சொல்லி விடுங்கள், அவர்கள் பேசினால் நன்மையானதை பேசட்டும். இன்ன ஷைத்தான் யன்ஸஹு பைனஹும், நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் விளையாடுவான், அவர்களுக்கு இடையில் நஸ்ஹ் ஒரு உந்துதலை, ஒரு தீண்டுதலை ஏற்படுத்துவான். இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவம் முபீனா, நிச்சயமாக இந்த ஷைத்தான் என்பவன் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாகத்தான் இருக்கிறான். ஆமா, உதாரணமா அர்த்தம் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வந்துருச்சு, நான் ஒரு பொறு உறுதிமொழி எடுக்க போறேன். தாடி வைக்காத ஒருவர் தாடி வைக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார். உடனே ஷைத்தான் என்ன பண்ணுவா? நான் வைக்க போறேன், தாடி வைக்க போறேன். உன் நண்பர்கள் அவனை கேள்வி பேசுவாங்க, உடைய ஆபீஸ்ல உள்ள குலீக்ஸ்ல அவனை மதிக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப நம்ம ஆபீஸ்ல பெண்கள்லாம் வேலை பார்க்கறாங்க, உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, கேள்வி பண்ணுவாங்க. என்ன நீ அதுக்குள்ள வெயிட் பண்ணு, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தாடி வச்சு அதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது உனக்கு நேர்த்தியா வளராது. நேர்த்தியா வளர்த்து நான் என்ன செடியா வளர்க்குறேன்? அது பாட்டுக்கு எப்படி வளருதோ வளர்த்துட்டு போடு, நான் பாட்டுக்கு அதை சீவி சீவி அல்ஹம்துலில்லாஹ் பராமரிச்சுட்டு போறேன்ட்டு சிம்பிளா என்ன செய்ய மாட்டான்? சைத்தான் எடுக்க விட மாட்டான். அப்படித்தானே? சாதாரண ஒரு விஷயத்தை ஜோலின்னு சொன்னதை காலின்னு ஆக்கி எப்படி பெருசுபடுத்துறானுங்களோ அதே மாதிரி மார்க்கத்தில் எதுவெல்லாம் இலகுவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் மிக மோசமான விஷயமா, கஷ்டமான விஷயங்களாக காட்டுவான். இது அவன் பயன்படுத்தக்கூடிய 5வது வழி. 5வது வழி. 6வது வழி அத்தைஸ், நிராசையடைய வைத்தல். கடைசி ஆப்ஷன் அதுதான். ஃபர்ஸ்ட் என்ன செய்வான்? அலங்கரித்தல். 2வது குழப்புதல். 3வது தள்ளி போட வைத்தல். 4வது பாவத்தை குறைத்து மதிப்பிட வைத்தல். 5வது மார்க்கத்தை சிரமப்படுத்தி காட்டுதல். 6வது நிராசையடைய வைத்து. நிராசையடைறதுனா என்ன? ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருந்தான், இன்னையா உனக்கு அவசரம், பின்னாடி திருந்திக்கலாம், பின்னாடி திருந்திக்கலாம், எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணு, ஒரு அஜ்ஜு முடிச்சுட்டு பாத்துக்கலாம், மகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே பாத்துக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சரி, எல்லாம் முடிஞ்சு ஒரு திருந்தலான வரும்போது, நீ கொஞ்சமான பாவமா செஞ்சிருக்கிற, அவ்வளவு சீக்கிரம் நீ திருந்திருவியா? நீ
அவ்வளவு சீக்கிரம் அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவானா? நஊது பில்லாஹ், அப்படி சொல்லவே கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில சகோதர சகோதரிகள் மார்க்கத்தின் போதிய அறிவின்மையின் காரணத்தினாலோ அல்லது அறியாமையின் காரணத்தினாலோ சில கட்டத்தில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு கோபம் கொப்பளிக்கும் போது அல்லாஹ்வின் உரிமையை கையில் எடுத்து விடுகிறோம். அதற்கு உலமாக்கள் அத்தல்லு என்று சொல்வார்கள். அல்லாஹ்வின் உரிமையை கையில் எடுப்பது, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கெல்லாம் சுருக்கம் கிடைக்காது, அல்லாஹ் உன்னை அழிச்சிருவான், இப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஒரு சம்பவம், பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ரசூல் சான் சொல்லி கட்டுறார். ஒருத்தர் ரொம்ப பக்தியில் முக்தி அடைஞ்சவர், இபாதத்தினுடைய ஆழகலத்தை கண்டவர். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருந்தார், புள்ளிங்கோவா இருந்தார். இவர் அந்த புள்ளிங்கோனா தெரியுது உங்களுக்கு, நம்மளாம் இஸ்லாமிய அடிப்படையில் பிள்ளைங்களா வளரணும், ஆனா அவனுக்கு ஊர்ல எப்படி வளர்த்து வச்சிருக்கிறானுங்க, புள்ளிங்கோவா வளர்த்து வச்சிருக்கிறான். அந்த மாதிரி இருக்காருன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு. மார்க்கத்தினுடைய விஷயங்களை செய்யறதில்ல, மோசமாவே இருக்கிறார் இவர். ஒவ்வொரு வாட்டியும் அந்த அவரு மார்க்கத்தின் விஷயத்தில் பேணுதலாக இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிற, ஏன்பா அப்படி இருக்கிற, ஏன்பா அப்படி இருக்கிற, உடனே இலை காண்ணி உனக்கு என்ன நீ விட்டுட்டு போயிது, எனக்கும் அல்லாஹ் கிடையாதுன்னு இவரும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு டைம் பார்க்கிறாரு, ஒரு காரியத்தை இவர் செய்கிறார், இஸ்தாமகு, அவரால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தவறு ஒன்றை அவர் செய்வதை பார்த்தவுடன் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தையே தரமாட்டான்னு கோபத்தில் சொல்லிடுறார். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத் அனுப்பி இவனுடைய உயிரை கைப்பற்று அப்படிங்க. அது வரைக்கும் தொழுதுட்டு ஓதிக்கிட்டு பக்தியின் முத்தி அடைஞ்சவர் அல்லாஹ்வின் உரிமையிலே கை வச்சதுனால அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட், இவர் முதல்ல இந்த உயிரை கைப்பற்று. உயிரை கைப்பற்றி கொண்டு வந்த உடனே ரெண்டு பேருக்கு ஒரு விசாரணை நடக்குது. இவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். யார, பாவம் செய்து கொண்டிருந்தவன், இருந்தாலும் அல்லாஹ்வின் நம்பிக்கை, அல்லாஹ்வினுடைய அந்த ரஹமத்தின் மீது அவன் நம்பிக்கை இழக்காமல் இருந்தான். அப்படிதானே, எனக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில் உள்ளதானே அவன் சொன்னான், அப்படின்னா அதுக்காக இதை நம்ம ஆதாரமா வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்யலான்னு முடிவு எடுத்துறாதீங்க, சரிதானா? இது இந்த விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம பாடமா எடுத்துக்கணும். இவரை பிடிச்சி யார, காலம் முழுவதும் ஆன்மீக சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தவனை பிடிச்சி நீ வந்து தொழுதை எல்லாம் பண்ண ரைட்டு, ஆனா நான் அவனை மன்னிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட நான் சொன்னா, நான் அவனை மன்னிக்க மாட்டேங்கிறது உனக்கு எப்படி தெரியும், இந்த பார் நான் அவனை மன்னிக்கிறேன், அவனுக்கு நான் சொர்க்கத்தை தர்றேன், உனக்கு நரகத்தை தரேன்ட்டு அல்லாஹ் உனக்கு நரகத்தை கொடுத்து விடுறேன். அப்பதனால என்ன செய்யக்கூடாது சகோதரர்களே, அல்லாஹுவின் ஹக்கில் கை வைத்து விடக்கூடாது. ஒரு அடியானுக்கும் அவன் இறைவனுக்கும் இடையே என்ன மாதிரியான உறவுகளும் உணர்வுகளும் இருக்கிறது அடுத்தால் கணக்கிடவே முடியாது. யாருடைய உடையும் அல்லது யாருடைய நடையும் அவன் அல்லாஹுவோடு வைத்திருக்கிற உறவையும் உணர்வையும் தீர்மானிக்காது. அது அது வேற விஷயம். அது அல்லாஹுவின் மீது ஒருவன் உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளன் வைத்திருக்கக்கூடிய அந்த காதல் என்பது, அல்லாஹு மீது வைத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த பக்தி என்பது ஒருவன் உள்ளத்திலே நுழைந்து விட்டது என்று சொன்னால் அதை வந்து யாராலும் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம எப்பவும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வின் உரிமையிலே கை வைக்க கூடாது. தௌபாவின் வாசல் திறந்தே தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் திருமறை குர்ஆனில் என்ன செய்கிறான், அதாவது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டிருந்தவர்களே என்ன செய்யுங்க, என்னுடைய ரஹமத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாமல் நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால என் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உரையில் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரியான ஒரு கட்டத்திலும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஒரு நல்ல விஷயங்களை செய்ய போகிறோம் என்றோ அல்லது தீமையான ஒரு விஷயத்தை இனி விடப்போகிறோம் என்றோ நாம் ஒரு முடிவெடுக்கும் போது அந்த முடிவுகளை செயல்படுத்த விடாமல் ஷைத்தான் தடுப்பதற்கென்று இப்படிப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த ஆயுதங்களை எல்லாம் தகர்த்து எறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஈமானை கொண்டு நாம் அந்த நன்மையான விஷயங்களையும் செய்ய வேண்டும், அந்த தீமையான காரியங்களிலிருந்தும் நாம் விலக வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி நம்முடைய செயல்களை சீராக்கி நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை இப்போது எதிர்கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்து நம்முடைய குடியுரிமையும் நம்முடைய இன்னபிற